ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ் டிஎன்செட் ஜூன் டுவெண்டி டுவெண்டி அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க எப்படி டவுன்லோட் நான் உங்களுக்கு மனோன்மணியம் மனோன்மியம் யூனிவர்சிட்டி வெப்சைட் போனீங்கன்னா இந்த மாதிரி ஹால் டிக்கெட் அப்படின் இருக்கும் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் சோ இதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்டு இதெல்லாம் கேட்பாங்க இதை கொடுத்துட்டு சைன்இன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அப்ளிகேஷன் இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் இந்த மாதிரி டவுன்லோட் டவுன்லோடும் ஒருவேளை இந்த இடத்துல உங்களுக்கு சர்வர் பிஸியாக இருந்தது உங்களோட அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகலைன்னா நீங்கள் லாக்இன் பண்ணினதுக்கு அப்புறம் யூனிவர்சிட்டி வெப்சைட்ல லாகின் பண்ணினதுக்கு அப்புறமா கீழே வந்து இந்த நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த லிங்க் தரேன் இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் ஆகிடும் ஸோ யூனிவர்சிட்டி வெப்சைட் போங்க லாகின் பண்ணுங்கள் அங்கவே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற ஐகான் இருக்கும் யூ கேன் டவுன்லோட் டைரக்ட்லி ஒருவேளை சர்வர் பிஸியாக இருந்ததுன்னா நான் கொடுக்குற இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ரொவைடட் நீங்கள் ப்ரீவியஸாக யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் லாக்இன் பண்ணி இருக்கணும் ஓகே அண்ட் இதுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளோட ஹால் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பெயர் அதெல்லாம் தெளிவாக கொடுத்துருவாங்க டேட் ஆஃப் பர்த் அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் தெளிவாக இருக்கும் அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே இருக்கும் அண்ட் நம்மளோட ஃபோட்டோ நம்மளோட சிக்னேச்சர் நம்மளோட எக்ஸாம் சென்டர் எங்கே எல்லாமே தெளிவாக நம்மளோட ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க ஹால் டிக்கெட்டுக்கு பின்னாடியே செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்ல நம்மளோட போட்டோவை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி தான் எக்ஸாம் ஹால்குள்ள எடுத்துட்டு போகணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம் ஹால்குள்ள நீங்க நுழையிறதுக்கு முன்னாடி உங்களோட போட்டோவை இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த போட்டோவும் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இருக்கிற போட்டோவும் அதாவது நம்ம அப்ளை பண்ணும்போது உள்ள சப்மிட் பண்ண போட்டோவும் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது நம்ம அடையாளத்துக்காக தான் இது மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா வீட்டில் இந்த ஃபோட்டோ ஒட்டிட்டு எக்ஸாம் ஹாலில் போய் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எங்கயோ கீழே விட்டுருப்பீங்க ஃபோட்டோ கீழே விழுந்துருக்கும் ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க போட்டோவை நல்லபடியாக ஒட்டி ஹாலுக்கு பத்திரமா எடுத்துகிட்டு போங்க செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்ல போட்டோ மட்டும்தான் தவிர இந்த தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கக்கூடாது சிக்னேச்சர்லாம் ஏன்னா இது ரெண்டுமே இன்வெஜிலேட்டர் முன்னிலையில எக்ஸாம் ஹால்குள்ள நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் சரிங்களா அடுத்து வாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்கலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் தெளிவா ஒரு இருபது பாயிண்ட்டுக்கு மேல கொடுத்துருக்காங்க ஐஎல் எக்ஸ்பிளைன் யூ ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா எக்ஸாம் ஹால்க்கு போறதுக்கு டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடணும் இப்போ உங்களுக்கு ஒன்பது மணி எக்ஸாம்னா எட்டு மணிலேருந்து எட்டரைக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே இருக்கணும் வென்யூக்குள்ளே இருக்கணும் ஏன்னா எயிட் தேர்ட்டிக்கு கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க மதியமும் அவங்க எக்ஸாம் ரெண்டு மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் ஒரு மணிக்கெல்லாம் எக்ஸாம் ஹால்குள்ளே உங்களோட வென்யூக்குள்ளே இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ப்ரியர் டைமிங்குள்ளே போகணும்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை லேட்டாக வந்தீங்கன்னா கேட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தே வில் நாட் பர்மிட்டிவ் ஸோ அதை தெளிவாக அவங்க கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா அதே மாதிரி எந்த விதமான தவறான நடவ நடவடிக்கைகளையும் ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டா வந்து நம்மளை வந்து நம்மளோட எக்ஸாம் அனுமதி மறுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்புறம் எக்ஸாம் ஹாலுக்கு கம்ப்ளீட்டா நம்மளோட எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விவ் டு லீவ் தி எக்ஸாமினேஷன் ஹால் நான் ஒரு அரை மணி நேரம் எக்ஸாம் முன்னாடி முடிச்சுட்டேன் நான் வெளியே போகலாமா அப்படிலாம் போகக்கூடாது மூணு மணி நேரம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹாவ் டு நம்மளை வெளியே விடுவாங்க அப்போ தான் நம்ம வரணும் ஓகே அண்ட் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸாம் முடிகிறதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு டைம் மட்டும்தான் நம்ம ஹாலுக்கு உள்ள போயிட்டு வெளியே வர அலோ பண்ணுவாங்க நடுவுல அங்க அங்க எந்திரிச்சு எங்கேயும் நடக்க கூடாது இன்வெஜில் ஒருவேளை நமக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டா இன்வெஜிலேட்டர்ல ப்ராப்பரா பெர்மிஷன் கேட்கணும் ஓகே எக்ஸாம் ஹால்குள்ள அங்க எங்க நடந்துட்டு இருக்க கூடாது கொடுத்த சீட்ல ப்ராப்பரா உட்காந்துருக்கணும் அதுதான் அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் உள்ள நுழைறதுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட்ல கொடுக்குற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் தெளிவா வாசிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க இன்விஜிலேட்டர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் ஓகே ஹால் டிக்கெட் வந்து ப்ரொவிஷனல் தான் எக்ஸாமோட எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் வந்து நம்ம மீட் பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க அதாவது மாஸ்டர் டிகிரி முடிச்சு இருக்கணும் மாஸ்டர் டிகிரியில் ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்மளோட கேட்டகரி பொறுத்து நம்ம அந்த மார்க் எலிஜிபிலிட்டி வச்சிருக்கணும் ஸோ இந்த மாதிரியான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ்லாம் மீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அதே மாதிரி எக்ஸாம் ஹால் டிக்கெட்டில் நம்மளோட வெனியூ கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த வென்யூவை வந்து நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக நோட் பண்ணிக்கணும் பிகாஸ் அவங்க வந்து வெனியூவை தேடி நம்ம அலையக்கூடாது ஸோ அந்த வெனியூவை வந்து ப்ராப்பராக நோட் பண்ணிக்க சொல்லிருக்காங்க வெரிஃபை பண்ணிக்க சொல்லிருக்காங்க அண்ட் ஆல்சோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிலீஜியஸ் ரிலேட்டடா இல்ல நம்மளோட பழக்க வழக்கங்கள் கஷ்டமாக ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஒரு விதமா ட்ரெஸ் அட்டையர் போட்டிருப்போம் அண்ட் அதே மாதிரி நிறைய அக்சசரிஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிருப்போம் இப்போ நம்மளுக்கு வந்து அவங்க செக்கிங் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா வந்து சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றாங்க மேண்டேட்டரி பிரிஸ்டிங் அப்படின்னு அதை சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி தருணங்கள்ல நம்ம கொஞ்சம் எக்ஸாம் ஹாலுக்கு கொஞ்சம் ஏர்லியரா போய்க்கிறது நல்லது பிகாஸ் நம்மளுக்கு வந்து அவங்க செக் நிறைய இடத்துல செக் பண்ணுவாங்க எக்ஸாம் சென்டர்ல சோ நம்ம ஏர்லியா போயிட்டு எல்லா செக்கிங் ப்ராசஸையும் முடிச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம ஹால் டிக்கெட் இல்லாம உள்ள நம்மள அலோவ் பண்ண மாட்டாங்க எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது வேலிடான ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் தான் எடுத்துட்டு போகணும் ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஒரிஜினல் லைக் ஆதார் கார்டு பேன் கார்டு அது ஒரிஜினல் ப்ரூஃபாக தான் எடுத்துகிட்டு போகணும் சரிங்களா அண்ட் எல்லா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்லேயுமே சிசிடிவி கேமரா அதெல்லாம் இருக்கும் ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் ப்ராப்பராக போனோமா எக்ஸாம் எழுதினமா வந்தமா அப்படி இருக்கணும் என்னென்னலாம் நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ள எடுத்துட்டு போகலாம் அப்படின்னா வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம் அண்ட் அது கூட ட்ரான்ஸ்பரண்ட்டான வாட்டர் பாட்டிலாக இருக்கணும் அப்புறம் பால் பாயிண்ட் பென் எடுத்துட்டு போகலாம் ஹால் டிக்கெட் ரொம்ப தெளிவான பிரிண்ட் அவுட்டோட எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் ஒரிஜினலான ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும் பால் பாயிண்ட் பேனாக வந்து அதுவுமே டிரான்ஸ்பெரண்டாக இருக்கிற பேனாக எடுத்துகிட்டு போகணும் ஓகே இதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க மறக்காம ஹால் டிக்கெட்டில் ஒட்டுறதுக்கு ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவை ஒட்டி எடுத்துகிட்டு போனாலும் சரி இல்லை எக்ஸாம் ஹால்கிட்ட போயிட்டு ஒட்டிக்கிட்டாலும் சரி சரிங்களா ஸோ இந்த அஞ்சு விஷயங்கள் எடுத்துகிட்டு போகணும் டிரான்ஸ்பெரண்ட் வாட்டர் பாட்டில் இஸ் அலவுவ்ட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் இட் பால் பாயிண்ட் பென் கம்பல்சரியாக எடுத்துகிட்டு போங்க ஏன்னா அதில் தான் நீங்கள் ரஃப் ஷீட் எல்லாம் பண்ணி பார்க்கணும் ஸோ தட் எக்ஸாம் ஹாலில் பென் கொடுக்க மாட்டாங்க ஓகே ஹால் டிக்கெட் ப்ராப்பராக பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துகிட்டு போங்க வெப்சைட் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போங்க அண்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியமாக உங்களோட ஃபோட்டோ இல்லையா எப்படி ஹால் டிக்கெட்டில் அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோ கொடுத்திங்களோ அதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க ஸோ எக்ஸாம் சென்டருக்கு ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் யூ ஹாவ் டு ரைட் உங்கள் ஃபோட்டோ ஒட்டி சைன் பண்ணிக்கிறது நல்லது அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ தட் இஸ் ஓகே அண்ட் ஆல்சோ ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் தான் எடுத்துகிட்டு போகணும் தட் மே பி ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட் ஆதார் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு எது வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அட் எனி காஸ்ட் அது மொபைலில் நான் ஸ்கேன் பண்ணியிருக்கேன் பிரிண்ட் அவுட் போட்டிருக்கேன் அப்படிலாம் சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் தான் எடுத்துகிட்டு போகணும் சரிங்களா தென் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட டிசபிலிட்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தால் பிடபிள்யூடிக்குள்ளே உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க அண்ட் அதுக்கு காம்பன்சேட் பண்ண வி பண்ணுற விதமாக இருபது நிமிஷம் எக்ஸாமில் அதிகப்படியாக உங்களுக்கு தராங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா தராங்க அப்போது நீங்கள் உங்களோட ஸ்க்ரைப்பை கூட்டிகிட்டு போய்க்கலாம் ஸ்கிரைப் வச்சு அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரொவைடட் பிடபிள்யூடி அது உங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தால் தான் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து கண்டிப்பான முறையில் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க யூ ஹேவ் டு Uh, government இருந்து என்ன சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் எக்ஸாம் ஹாலுக்கு அதை அவங்க வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்களை பிடபிள்யூடியான்னு கன்சிடர் பண்ணிவிட்டு உள்ளே அலோ பண்ணுவாங்க ஸோ நீங்கள் பி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களோட சொந்த ஸ்கிரைபை எடுத்து கூட்டிகிட்டு போகலாம் ஆனால் அந்த ஸ்கிரைபுமே உங்களுக்கு பரிச்சை எழுதி கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்க வராங்க தெரியுமா அவங்களுமே இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணியிருக்கணும் அதில் அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவங்களோட கவர்மெண்ட் கொடுத்த வேலிட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் இதெல்லாமே இருக்கணும் ஸோ பி கேண்டிடேட்ஸ் மறக்காம ஸ்கிரைப்பை கூட்டிகிட்டு போங்க சர்டிபிகேட் எடுத்துட்டு போங்க நீங்க கூட்டிட்டு போற ஸ்கிரைபுக்கும் செல்ஃப் ஃபார்ம் பில் பண்ணி அவங்களையும் போட்டோ ஐடி கார்டோட வர சொல்லுங்க ஓகே அண்ட் இது தவிர வேற எந்த விதமான பர்சனல் பிலாங்கிங்ஸும் உங்களுக்கு எந்த ஒரு கேண்டிடேட்டுக்கும் எக்ஸாம் ஹால்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க வாட்ச் கட்டிட்டு போறது மொபைல் போன் எடுத்துட்டு போறது வண்டி சாவியை உள்ள எடுத்துட்டு போறது எலக்ட்ரானிக் டிவைசஸ் இதெல்லாமே இஸ் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட் சரிங்களா ஸோ இதெல்லாமே ஒருவேளை நீங்க எடுத்துட்டு போறீங்க நான் வந்து என்னோட வண்டி சாவி என்னோட பர்சன்லாம் வைக்கணும் அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் அந்த கிளாக் ரூம் அப்படின்னு ஒன்னு ப்ரொவைட் பண்ணுவாங்க அங்கே நம்ம கொடுத்தோன்னா அது பத்திரமா இருக்கும் சரிங்களா அண்ட் எக்ஸாம் அபிஷியல்ஸ் வந்து உங்களுடைய பொருட்களுக்கு எந்த விதமான சேஃப் சேஃப் கீப்பிங் பிலாங்கிங்ஸ் எந்த பொறுப்பும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க நான் வந்தே என் பொருளை காணும் அப்படின்னா அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு இருக்க முடியாது ஸோ பெட்டர் இது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு தான் நல்லது அண்ட் ஷூ ஃபுட் ஃபுட்வேர் இதெல்லாம் போட்டு போகிறீங்கன்னா பெரிய ஹீல் பெரிய பூட்ஸ் வச்ச அந்த ஷூ அதெல்லாம் போட வேண்டாம் பிகாஸ் அதெல்லாம் செக் பண்ணுவாங்க ஸோ செக் பண்ணும்போது உங்களுக்கு அது டைம் எடுக்கும் அண்ட் அதெல்லாம் அலவுட் இல்லை அப்படின்னே சொல்லியிருக்காங்க பெரிய பெரிய பட்டன் வச்ச ஷர்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களும் அல்லவ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பிகாஸ் இதெல்லாம் வந்து ப்ராப்பரா அந்த எக்ஸாமில் வேற எந்த மால் ப்ராக்டிஸும் நடந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பி சிம்பிள் அண்ட் ஹம்பிள் எக்ஸாம் எழுதிட்டு வந்தோமா அதை மட்டும் பார்த்துக்கோங்க கேண்டிடேட்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பர் ஸ்க்ரீனில் அவைலபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அது உங்களோட சப்ஜெக்ட் தானா அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும் இன்னொன்று நீங்க சூஸ் பண்ணின மீடியம் தானா லைக் நான் இங்கிலீஷ் மீடியம் தான் நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது இங்கிலீஷ்ல தான் இருக்கா இல்லை தமிழ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தமிழ்ல தான் இருக்கா அப்படி செக் பண்ணிக்கோங்க நீங்கள் தமிழ் மீடியம் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கொஸ்டினும் தமிழ்ல தான் இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த நூற்றி ஐம்பது கேள்விகளும் இங்கிலீஷில் தான் இருக்கும் ஸோ யூ ஹவ் டு பி கிளியர் வித் தட் உங்களோட சப்ஜெக்ட் தானான்னு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை அதில் முரண்பாடு இருந்தது அப்படின்னா இன்விஜிலேட்டர்கிட்ட உடனே தெரிவிச்சிங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு சிஸ்டம் மாற்றி தருவாங்க ஒருவேளை நீங்கள் எக்ஸாம் எழுதும் பொழுது உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் வருது அப்படின்னா எந்த டைமோட அது ஆஃப் ஆச்சுன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு இன்விஜிலேட்டர்கிட்ட ப்ராப்பராக சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பண்ணி தருவாங்க அந்த எக்ஸாம் சென்டர்லேயே அது பண்ணி தருவாங்க சரிங்களா ஸோ கேண்டிடேட் வந்து உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிடலாம் நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டு வாங்க ஆல் தி வெரி பெஸ்ட் ஸோ இதை தவிர நீங்க வேற ஏதாவது மிஸ்டேக் மால் பிராக்டிஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா லீகல் ஆக்ஷன்ஸ் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ யூ ஹாவ் டு பி வெரி பர்டிகுலர் அபவுட் திஸ் எக்ஸாமினேஷன் சரிங்களா இன் எக்ஸாம் ஹாலை விட்டு நீங்கள் வெளியே வரும்போது எந்த பேப்பரும் வெளியே எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஈவன் உங்களோட ஹால் டிக்கெட் ரஃப் ஷீட்ஸ் அதெல்லாம் இன்விஜிலேட்டர்ட்டாக கொடுத்துட்டு தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க ஃபர்தராக ஏதாவது கிளாரிஃபிகேஷன் என்ன இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் அண்ட் ரொம்ப லாஸ்ட் அண்ட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் தமிழ் அவைலபிளாக இருந்தாலும் கொஸ்டினில் ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னா லைக் தமிழ் வெர்ஷனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவங்க கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கும் போது உங்களுக்கு அதில் வேற ஏதாவது டவுட் வருது அப்படின்னா ஃபைனல் வேர்ஷனாக உங்களோட இங்கிலீஷ் வேர்ஷனை தான் அவங்க எடுத்துப்பாங்க சரிங்களா சோ இதுல வந்து நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இதில் எந்த கொஸ்டினை வாசிக்கலாம் அப்படின்னா இங்கிலீஷ் வேர்ஷன் தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க தமிழாக்கத்தில் மிஸ்டேக் இருந்தாலும் கூட அந்த பிழையான கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்பட மாட்டாது ஏன்னா இங்கிலீஷ் வேர்ஷன் தான் ஃபைனல் அதை போய் நீங்க செக் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு அவங்க தெளிவா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அபவுட் இட் சோ நம்ம சிக்ஷா கிளாஸஸ்லேருந்து உங்களுக்கு எய்ம் நெட் செட் ஜூன் டுவெண்டி டுவெண்டி ஃபோர் எக்ஸாம்ஸ் குறிய மாடல் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கும் நம்மளோட சிக்ஷா கிளாஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் எழுதி பார்த்துக்கோங்க அண்ட் இந்த கொஸ்டின் குறைய டிஸ்கஷன் லைவா யூடியூப்ல பண்ணுறோம் ஸோ நீங்கள் அதை எவ்ரி டே ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி பிஎம் எங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம் யூடியூப் சேனல்ல ஸ்டேட் யூன் கிளாஸ் கிளாஸ் ஆல் தி வெரி பெஸ்ட் நல்லபடியாக செட் எக்ஸாம் கிளியர் பண்ணுங்க காலேஜ் டிஆர்பிக்கு அட்மிஷன்ஸ் போயிட்டு ஸோ காலேஜ் டிஆர்பியோ அட்மிஷன்ஸ்க்கு என்ரோல் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுர் எக்ஸாம்ஸ்